வெல்கம் டு ரைட் டைம் ஐஏஎஸ் அகாடமி இப்போ நம்ம பார்க்க போகிறது செவன்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் தேர்ட் டேம்ல இருக்கிற டூ மார்க்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிற லெசன் பொருளியலை ஃபஸ்ட் லெசன் வரியும் அதன் முக்கியத்துவமும் பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி மூணு வரி மற்றும் அதன் முக்கியத்துவம் பேஜ் நம்பர் இரநூத்தி இருபத்தி ஆறு எடுத்துக்கோங்க இந்த லெசனுடைய டூ மார்க்ஸ் பார்ப்போம் ரோமன் லெட்டர் சிக்ஸ் சுருக்கமாக விடியளிக்கவும் ஃபஸ்ட் கொஷின் வரியை வரையறுக்கவும் பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி நாலு எடுத்துக்கோங்க அதில் ஃபஸ்ட் கொஷின்கான ஆன்சர் வரிகள்ன்ற ஹெட்டிங் கீழே பாருங்கள் வரி செலுத்துவோர் எவ்வித நேரடியாக அதிலிருந்து செலுத்துபோ வரையே வரிகள் ஆகும் அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் கொஷின்க்கான ஆன்சர் செகண்ட் கொஷின் வரி ஏன் விதிக்கப்படுகிறது பேஜ் நம்பர் இரநூத்தி அறுபத்தி ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வரி தேவையும் மக்கள் நல தேவையும் அந்த ஹெட்டிங் கீழே பாருங்கள் நிதி நிர்வாகத்திற்கு வரு வருவாயை அதிலிருந்து மாற்றத்திற்கு உதவுகிறது அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் பேஜ் நம்பர் இரநூத்தி அறுபத்தி ஒன்று தேர்ட் கொஷின் வரி விதிப்பு வகைகளின் பெயரை எழுதி அதன் வரைபடத்தை வரையவும் பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு எடுத்துக்கோங்க அதில் வரி விதிப்பு வகைகள் அந்த எட்டிங்கில் இருக்கிற மூணு பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க இந்த படத்தோட இது தேர்ட் கொஷின்கான ஆன்சர் பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஃபோர்த்து கொஷின் வரிகள் முக்கியத்துவம் ஏதேனும் மூன்றினே கூறுக பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு எடுத்துக்கோங்க அதில் வரியின் முக்கியத்துவம் ரேட்டிங் கீழே பாருங்கள் வரிகள் இணையெனில் இல்லை எனில் அதிலிருந்து வளங்களாக உள்ளன அது வரைக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட்டும் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள் ஏனெனில் வசூலிக்கப்பட்ட வரி பணம் அதிலிருந்து பயன்படுத்தப்படுகிறது அது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட்டும் உதாரணம் நோட் பண்ணிக்கோங்க கல்வி வாழ் நலவாழ்வு ஆட்சி நிர்வாகம் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க ஃபோர்த் கொஸ்டின்கான ஆன்சர் பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஃபிஃப்த் கொஷின் வரியின் வகைகள் யாவை மற்றும் அதனை பற்றி விளக்குக பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு எடுத்துக்கோங்க அதில் வரியின் வகைகள் அதுக்கு கீழே பாருங்கள் நேர்முக வரி மறைமுக வரி இது ஒரு பாயிண்ட்டும் நேர்முக வரியில் பாருங்கள் நேர்முக வரி என்பது தனியாளோ நிறுவனமோ அதிலிருந்து செலுத்துவதை குறிக்கும் அது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட்டும் தேர்டு பாயிண்ட் பாருங்கள் எடுத்துக்காட்டாக உண்மையான சொத்து வரி தனியால் சொத்து வரி வருமான வரி இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க ஃபிஃப்த்து பாயிண்ட்டு பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி ஏழில் இருக்குது அடுத்தது பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி எட்டில் பாருங்கள் மறைமுக வரி அந்த ஹெட்டிங் கீழ இருக்கிற இந்த படத்தை கீழே பாருங்கள் தொடக்கத்தில் ஒருவர் ஒருவருக்கு விதிக்கப்பட்ட வரி அதிலிருந்து மறைமுக வரி எனப்படும் அது வரைக்கும் ஃபோர்த்து பாயிண்ட்டு ஃபிஃப்த்து பாயிண்ட்டு படுங்கள் எடுத்துக்காட்டாக ஒரு பொருளை அதிலிருந்து வரிசுமையை ஏற்கிறார் அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க அது ஃபிஃப்த்து பாயிண்ட்டு சிக்ஸ்த்து பாயிண்ட்டு அதே பேஜில் தான் ஆகவே மறைமுக வரி என்பது ஒருவரின் அதிலிருந்து எடுத்துக்காட்டுகள் எடுத்துக்காட்டுகள் வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது சிக்ஸ்த்து பாயிண்ட்டு இது சுருக்கமாக இது சுருக்கமாக விடையில ஃபிஃப்த்து கொஷனுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத் ஆறு இரநூத்தி ஐம்பத்தி ஏழு இரநூத்தி ஐம்பத்தி எட்டு இந்த மூணு பேஜ்லேயுமே இருக்க ஆன்சரு நோட் பண்ணிக்கோங்க சிக்ஸ்த் கொஷின் நன்கொடை அல்லது அன்பளிப்பு வரி மற்றும் சேவை வரி பற்றி சிறு குறிப்பு வரைக பேஜ் பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி எட்டு எடுத்துக்கோங்க அதில் சிக்ஸ்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் பாருங்கள் சொத்து வரி அந்த ஹெட்டிங் கீழே பாருங்கள் முன்னோர்கள் சொத்துக்களின் மீது அதிலிருந்து செலுத்த வேண்டும் அது வரைக்கும் ஒரு பாயிண்ட்டும் இது சொத்து வரி அன்பளிப்பு வரி பாருங்கள் ஒருவர் வெகுமதியாக அல்லது அன்பளிப்பாக பெரும் பொருட்களின் மதிப்புக்கேட்ப விதிக்கப்படும் வரி அன்பளிப்பு வரியாகும் இது செகண்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க சிக்ஸ்த் கொஷினுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி எட்டு செவன்த் கொஷின்ஸ் சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி என்றால் என்ன பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது எடுத்துக்கோங்க அதில் சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி அதில் கீழே பாருங்கள் பொருட்களின் விற்பனை உற்பத்தி அதிலிருந்து அதே பேஜில் மேல் அரசுகளால் வரியானது சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க ஃபோர்த் கொஷின் செவன்த் கொஸ்டினுக்கான சரக்கு மற்றும் சேவை வரி விதிக்கப்படுகிறது அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க செவன்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி ஒம்போதில் எய்த் கொஷின் நேர் நேர்முக மற்றும் மறைமுக வரி வரிக்கு இடையிலான வேறுபாடுகள் யாவை பேஜ் நம்பர் இரநூத்தி அறுபத்தி ஒன்று எடுத்துக்கோங்க அதில் அதில் பாருங்கள் நேர்முக மற்றும் மறைமுக வரி வரிகளுக்கு இடையிலான வேறுபாடுகள் அது கீழே பாருங்கள் ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க நேர்முக வரி மறைமுக வரி இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இந்த அட்டவணை ஃபுல்லாக இது எயித் கொஷின்கான ஆன்சர் பேஜ் நம்பர் இரநூத்தி அறுபத்தி ஒன்று ரோமன் லெட்டர் செவன் விரிவான விரிவான விடையளிக்கவும் ஃபஸ்ட் கொஷின் வரி விதிப்பு கொள்கை பற்றி சுருக்கமாக கூறு ஃபர்ஸ்ட் கொஷின்கான ஆன்சர் பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி நாலில் பாருங்கள் சமத்துவ வரி உறுதிப்பாட்டு வரி வசதி வரி சிக்கன வரி இந்த நாலு பாயிண்ட் இந்த நாலு பாயிண்ட்டையும் நோட் பண்ணிக்கோங்க இதிலிருந்து இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஷின்க்கான ஆன்சர் செகண்ட் கொஷின் வரி விதிப்பின் வகைகளாக விளக்குக பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு எடுத்துக்கோங்க அதில் வரியின் முக்கியத்துவம் அந்த ஹெட்டிங்கில் இருந்து நோட் பண்ணிக்கோங்க அதிலிருந்து பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி ஆறில் பாருங்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் ஜிடிபி பங்களிக்கிறது அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க விரிவான விளைலியில் தோடு கொஷினுக்கான ஆன்சர் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க தேர்ட் கொஷின்கான ஆன்சர் பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு டூ இரநூத்தி ஐம்பத்தி ஆறுல இருக்குது விரிவான விடையில் தேர்ட் கொஸ்டின்கான ஆன்சர் ஃபோர்த் கொஷின் நேர்முக மற்றும் மறைமுக வரியை உதாரணத்துடன் விளக்குக பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு எடுத்துக்கோங்க அதில் நேர்முக வரி அதிலிருந்து பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பதில் பாருங்கள் அரசுகளால் இவ்வரியானது சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து ஸ்டார்ட் ஆகி இரநூத்தி ஐம்பத்தி ஒம்போதில் முடியுது ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க ஃபிஃப்த்து கொஷின் மக்கள் நலனுக்கு வரி ஏன் அவசியம் என்பதனை பற்றி விளக்குங்க விரிவான விடலில் ஃபிஃப்த்து கொஸ்டின்க்கான ஆன்சர் வரி தேவையும் மக்கள் நல தேவையும் இதிலிருந்து பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி ஒன்றுலேருந்து பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி ரெண்டில் பாருங்கள் அழித்தல் போன்றவை வரி விதிப்பின் நோக்கங்கள் ஆகும் அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க லாஸ்ட் பேரா வரைக்கும் இரநூத்தி அறுபத்தி ஒன்று டூ இரநூத்தி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் விரிவான விடலில் ஃபிஃப்த்து கொஷின்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க ரோமன்லிட்ட செயல்பாடு மற்றும் செயல்திட்டம் ஃபஸ்ட் கொஷின் மாணவர்கள் அருகில் உள்ள பல்பொருள் அங்காடிக்கு சென்று சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி குறித்து கேட்டறிந்து அதை பற்றி கலந்துரையாடு கலந்துரையாடுங்க ஃபர்ஸ்ட் கொஷின்க்கான ஆன்சரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இதிலிருந்து மொத்தம் நாலு பாயிண்ட் இருக்குது இதில் இருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் வச்சுக்கோங்க ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் செகண்ட் கொஷின் வரி என்றால் என்ன நாம் ஏன் வரி செலுத்துகின்றோம் இந்த வரி மக்கள் நலனுக்காக அரசாங்கம் எவ்வாறு பயன்படுத்துகிறது என்பதை குறித்து கட்டுரை எழுதுக செகண்ட் கொஷின்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதிலிருந்து இது வரைக்கும் நாலு இருக்கு ரோமன் லெட்டர் நைன் வாழ்க்கை திறன்கள் ஃபஸ்ட் ஆசிரியரும் மாணவர்களுக்கும் சேர்ந்து சேர்ந்து நாட்டின் வளர்ச்சியின் வரியின் முக்கியத்துவம் குறித்து விவாதித்தல் வாழ்க்கை திறன்கள் அதனுடைய ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ